அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் வச்சும் சாப்பிட்லாம், கெட்டும் போகாது. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். ஸோ தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கூடவே பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு இப்போ மற்ற மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் ரெண்டுமே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், எது சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு 1 சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு 200-250 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். குழம்பு ரொம்ப நேரம் கொதிச்சது அப்படின்னா பூண்டு வந்து வெந்து குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் நம்ம வந்து நம்மளுக்கு குழம்பு சீக்கிரமே கொதிச்சு ரெடி ஆகிடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இது அப்படியே வந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் புளி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை காரம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 1 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை தூவிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.